வணக்கம். உங்கள் சுஜி பூங்காவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மைசூர் பாக்கு வந்து வீட்டில் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, தீபாவளி மைசூர் பாக்கு வந்து ஈஸியான முறையில் சும்மா உங்களுக்கு கொஞ்ச மாதிரி மெத்தடில் கலக்கணும், எவ்வளோ அளவுகள் போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாதாரணமாக போட்டு செய்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்டால் ரீஃபண்ட் ஆயில் ரெண்டுமே நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சக்கரை வந்து முழுகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன், நல்லா முழுகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். நான் ரெண்டு வானல் வச்சுக்கிட்டேன். ஒரு வானலில் வந்து நான் டால்டாவும் ரீஃபைண்ட் ஆயிலும் நான் சமமாக எடுத்துக்கிட்டேன். நெய் மைசூர் பாக்கு செய்து காட்டினேன். இப்போ பாரம்பரியமாக நம்ம செய்கிற மைசூர் பாக்கு, அதுக்கு வந்து நான் 150 கல்லமாவுக்கு 300 சர்க்கரை, 200 டால்டா, 200 ரீஃபைண்ட் ஆயில், அந்த இதில் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை வந்து பாகு எடுத்துக்கணும், நல்லா கிண்டி இருப்போம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பாகு வந்து ரெடி ஆயிடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், பாகு வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து நான் வந்து 150 கிராம் வந்து கடலமாவு வச்சுருக்கிறேன், அதை வந்து இது கூட வந்து ஆட் டால்டாவும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலும் டால்டாவும் அந்த மாதிரி அதை ஊற்றி ஊற்ற நம்ம கிண்டணும். ஏன்னா எண்ணெய் அந்த இதை ஊற்ற ஊற்ற தான் உங்களுக்கு இது வந்து மைசூர் பாக்கு அப்படியே பிரிஞ்சு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், தெரியுதுங்களா தெரியுதுங்களா, அது பிரிஞ்சு வரும். அதுதான் ஒரு வானலில் வந்து பக்கத்தாலே வச்சுக்கணும், அது ஒரு கரண்டியால் வந்து முண்டு 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 ஊற்றணும், அது பிரிஞ்சு வர வர வர. அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு நல்லா இதாகி வர்றப்போ உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே வந்துடும். இப்போ வந்து இதை பெரிய பெரிய வந்துருச்சு பாருங்கள், இதை எடுத்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மைசூர் பாக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக செய்திருக்கேன், உடையாமல் நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்கள் தட்டில் கொட்டி சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். மைசூர் பாக்கு சூப்பராக இருக்குது, நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.